ஸோ வணக்கம் பேக் டு ஜிஸ் கிரியேஷன். நான் தான் உங்க புல், நான் தான் உங்க சூர்யா. தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பக்கம் வந்திருக்காரு. தங்களோட இந்த வருகையின் தாமதத்திற்கு காரணம் என்ன? நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம். ஸோ இன்னும் போகிறோம் கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ். ஓ, கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் ஒன்று இன்ஸ்டரிங் ஃபேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன தெரியுமா, 1940s 1950s இந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து செகண்ட் வேர்ல்டு வரப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம். அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியலையே. ஒத்துழைப்பாக சொல்லி, இப்போ சிஸ்டம்னா எவ்வளோ பெருசு இருக்கும், லேப்டாப்னா எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் லேப்டாப் சைஸ்னா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 27 டன் வெயிட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற சைஸ் இருக்குமா. ஏதோ ஒரு வீடு சைஸில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. இது ஒரு சின்ன சார்பில் கம்ப்யூட்டரு. அண்ட் அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வரப்போ வந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரொம்பவே யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை வச்சு தான் வந்து நாசிஸ் ஒரு நிறைய விஷயத்தை டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற விஷயம் உள்ளே வந்தது. அண்ட் இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு. இதை பேஸ் பண்ணி ஒரு படமும் வந்திருக்கு. அந்த படத்தோட பிக் நான் இங்கே பிளேஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ யாராவது டைம் இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அது கண்டுபிடிச்சிடப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துங்க. லிங்க் நான் கீழே கொடுக்க முடியாது, யூடியூப் காப்பி ரைட்ஸுக்கு புறமானது. ஸோ என்ன தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கங்க. ஐ திங்க் தமிழ் டபுளே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தமிழ் டபுளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஃபேக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ரைட்டர் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வந்து லாங்கஸ்டாக முத முதல்ல கம்ப்யூட்டரில் டைப் பண்ணப்பட்டதுன்னு. அதாவது டைப்ரைட்டர்ன்ற வேர்டு தான் வந்து லென்த்தாக டெஸ்ட் பண்ண ஒரே வேர்டுன்றது. அதாவது ஃபஸ்ட்டு பண்ணும்போது இருந்ததுல. ஆமாம், சமையல் அதாவது டைப்ரைட்டர் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மாறுவாங்க. பெருசா ஓரும் அது ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ் ஒய் பாயிண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருசா ஓரும் அது ஆக்சிஸ் எங்கே மீட் ஆகுதோ அதை பாயிண்ட் பண்ணி காட்டுது அப்படின்றது அது பேர். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அது மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்ல தான் கண்டுபிடிச்சாங்க. மவுஸ் உட்ல தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து அதோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றி கீழே பண்ணி அதை பார்க்கறது ஒரு மவுஸ் மாதிரி இருந்ததுனால ஈஸியாக வாயில் நுழைக்கன்னு சொல்லிட்டு நம்மளும் மவுஸுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது காலப்போக்கில் மவுஸாகவே மாறிடுச்சு. பட் ஆக்சுவல் நேம் அது இல்லைன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம அடுத்த ஃபேக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மந்த்துக்கு கம்ப்யூட்டரில் 5000 வைரஸ் ஃபவுண்ட் ஆகுது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாதத்துக்கு வந்து 5000 வைரஸ் கிரியேட் ஆகுது. ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள கிரியேட் ஆனால் என்ன வருது, வந்து ஒரு வைரஸுக்கே அப்படின்னு. ஸோ இப்போ பார்க்க போகிற அடுத்த முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த வேர்ல்டுலேயே பெரிய சுப்பீரியர் சூப்பர் பவர்னு எந்த கண்ட்ரி சொல்லுவேன்? அமெரிக்கா. பொசுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. அந்த அளவுக்கு தெரிஞ்ச இந்த அமெரிக்காவில் பவர்ஃபுல்லான மிசைல், நியூக்ளியர் மிசைல் எல்லாம் இருக்குது தெரியுமா? ஆமாம். இந்த பவர்ஃபுல்லான மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு இந்த லான்ச்சிங் மிசைலோட பாஸ்வேர்டு என்னவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தான் தெரியும். அப்படி இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு வைக்கும்போது என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சீக்கிரமான பாஸ்வேர்டு கேட்டாங்க. சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமா? அடிச்சு சொல்ல. 0 0 0 0 0 0 0 8 0. ஸோ இதுதான் வந்து 8 வருஷத்துக்கு பாஸ்வேர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்னு நினச்சிங்க. அது என்ன சென்டிமெண்ட்டாக எனக்கு தெரியல. 8 வருஷத்துக்கு 8 0. இல்லை, இதை ஃபேஸ்புக்கெலாம் குழந்தை தெரியுமா, நாங்களாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 0 0 0 போடுவோம், அந்த மாதிரி இருக்குது பாஸ்வேர்டு. ஆமாம், கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அதான் வச்சு நாங்கள். இல்லை, இது ஆக்சுவலி நம்ம விளையாட்டாக சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு நாட்டையே அழிக்க முடியும் அந்த மிசைல் போட்டால். பட் அந்த மிசைலுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு வந்து அவங்க இதெல்லாம் பாஸ்வேர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமா. ஆ, அடுத்து இன்னொரு முக்கிய விஷயம் தெரியுமா, நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், பட் அதெல்லாம் வந்து ஹியூமன் பிரெயினை விட ஃபாஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? பட் இதே வந்து அந்த ஹியூமன் பிரெயின் அளவுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அதால் ஒரு செகண்டுக்கு 38,000 ட்ரில்லியன் ப்ராசஸ் பண்ண முடியும். ட்ரில்லியன் ப்ராசஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க.
உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் நம்ம மூளைன்றதை நம்ம இது கம்பேரிசனில் புரிஞ்சிக்கலாம். பட் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம மூளை உண்மையிலே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். கூட சீட் நம்ம பிரெயினோட இன்சிலேசி ஃபேக்ட்ஸோ ஒரு வீடியோ போட்டலாம், அதுவும் நல்ல கண்டென்ட் வந்துடும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஹெச்பி இந்த மூணு கம்பெனி இருக்கு இல்லையா, இது மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு கெஸ் பண்ண முடியுமா? இந்த மூணுத்துக்குமா? ஆமாம், ஹெச்பி மேனுஃபேக்சர் லேப்டாப் பண்ணுறாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் பண்ணுது. ஓகே, இது ரெண்டும் கூட சொல்லலாம். ஆப்பிளுக்கும் இந்த மூணுத்துக்கும் வந்து ஒரே லிங்க் ஒரே தெரியலையே. என்னன்னா இந்த மூணுமே வந்து அவங்களோட கேரேஜ், கார் கேரேஜ்ல இருந்து தான் அவங்களோட கம்பெனியே வந்து டெவலப். இந்த மூணு கம்பெனியே பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கார் கட்டுறதுக்கு தனியா நம்ம ஊர்ல ஷெட் இருக்குல்ல, அவங்களுக்கு கராஜ்னு சொல்லிட்டு பெரிய கராஜ்னு சொல்லிட்டு அங்க இருந்து தான் ஆரம்பிச்சாங்கன்றது தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 1 GB ஹார்ட் டிஸ்க் தான் வந்து, ஹார்ட் டிஸ்க்ல 1 GB அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகேவா, பல்கியர் சைஸ்ல நான் சொல்றேன். ஸோ இந்த 1 GB ஹார்ட் டிஸ்க்கு இன்னைக்கு எவ்வளோ? 1 GB ஹார்ட் டிஸ்க் சரி, 1 GB நீ மெமரி கார்டாவே வாங்க வருதா இன்னும் தெரியல தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு வாங்கின என்ன ரேட் இருக்கும்? 1 GB கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் அவ்வளோதான். $40,000 1 GB ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். பா செம்மையாக இருக்குல்ல கேட்கும் போதே. அதாவது இது எப்படி இருக்கு, ஏன்னா வீட்டையும் கொடுத்து காசையும் கொடுத்து அதுக்கப்புறம் கூட 1 GB வாங்க மாட அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு 1 TB வரைக்கும் நம்ம மெமரி கார்டுலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ல, டெக்னாலஜி சர்ன்னு வளர்ந்துருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ். விண்டோஸ் விண்டோஸ்க்கு முதன் முதல்ல வச்ச நேம் என்னன்னு தெரியாது, இன்டர்ஃபேஸ் மேனேஜர். இன்டர்ஃபேஸ் மேனேஜர் அதுதான் வந்து முதன் முதலா வச்ச பேர் விண்டோஸ்க்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, இப்போ மவுஸா இருக்கட்டும், மவுஸா இருக்கட்டும், விண்டோஸா இருக்கட்டும், அதோட பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நேம் வெச்சிருந்தோம். பர்பஸ் தான் நேமாவே வெச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம அத வந்து மாத்தி காலப்போக்குல அப்படியே மாத்தி பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலா வந்து இன்டர்ஃபேஸ் மேனேஜர்னா அந்த இன்டர்ஃபேஸ் பர்பஸ் தான் அந்த விண்டோஸ் செய்யுது ஆக்சுவலா இல்லையா. அதே மாதிரி மவுஸ் அதுதான் இண்டிகேட் பண்ணுது, எக்ஸ்பிளேஷன் எங்க இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. சூப்பர்ல. ஸோ இப்போ பார்க்க போற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இதுதான் சொல்லலாம், இன்டெல் இருக்கு இல்லையா, இன்டெல். ஸோ இந்த இன்டெல் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எதுக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ பிசிக்கு யூஸ் பண்ற, ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. 4004 அப்படின்ற ஒரு சிப்செட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்றாங்க. ஓகேவா, இது எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் கேல்குலேட்டர் வந்து தெரியுமா? இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, செல்ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்து இந்த ஸ்மார்ட் கேல்குலேட்டர், ஸ்மார்ட் டிஜிட்டல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணோம். இந்த சைலட்ஸ் எடுத்துகிட்டு அப்படி குத்தி குத்துது இந்த மாதிரி டிவைஸ் நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஸ்மார்ட் கேல்குலேட்டரும் ரொம்ப ரேப்பிடாக வந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த ஸ்மார்ட் கேல்குலேட்டர்ஸ்க்காக ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ரெடி பண்ணாங்க. அது 4004 இன்டெல் 4004 அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி அப்போ. ஆனால் பட் அப்போ யாருமே ரியலைஸ் பண்ணல இந்த ப்ராசஸர் வந்து ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய டேக் எடுக்கப்போன்னு சொல்லிட்டு. சும்மா அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு பூம் தான், அப்படியே க்ரோத் அப்படியே சர்ன்னு இன்டெல் அப்படியே வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளாம் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆனால் சின்ன வயசில் நம்மளாம் வந்து ஒரு சிஸ்டம் மைண்ட் பார்த்தா அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண சிஸ்டம் எல்லாமே வந்து பென்டியம் ப்ராசஸர் தான், ஏன்னா பேசிக் யூசேஜ் இருக்க மாதிரி எனக்கு தான். பட் அதுலேயே நம்ம கேம்லாம் விளையாடி ஜிடிஏலாம் அதெல்லாம் வேறு விஷயம் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து பக்காவான ஒரு AMD வேரியன்ட் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இன்டெல் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி அப்படி இருக்கிற மாதிரியான ஆள் நம்புறது. நமக்கு வந்து ஒரு பட்ஜெட்னா பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பக்காவான பிசி முடியணும். சேனல் கூட பிசி பில் பண்ணோம், தலைவர் எதாவது மனசு வச்சா நடக்கும். எப்போ பசங்களா எப்படா ஸ்டுடியோ அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் அப்படியே ஸ்டுடியோ பிசி பில்ட் ஒரு காலம் வரும், கேமரா எல்லாம் அப்டேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் டப்புன்னு பார்த்து பெல் வர டைங்கின்னு தட்டி விட்டு, அப்படியே ஒரு லைக்ன்றோம் டைங்கின்னு தட்டி விட்டு, ஷேர் பட்டன் தட்டி, யாருக்காவது வீடியோ பார்க்கணும் வச்சுன்னா அப்படியே டைங்கின்னு தட்டி விட்டுனா போயிடும்.
வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம், உங்கள் சாய்ஸ் நான் சொல்கிறேன். ரைட்டா, அனுப்பிச்சி விட்டு அப்படியே கொஞ்சம் வளர்த்து விட்டிங்கன்னா நம்மளும் ஒரு பிசி பில்ட் பண்ணிட்டு ஒரு கேமரா பை பண்ணிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சி பேக்ட்ராப்லாம் கொஞ்சம் பக்காவாக பண்ணலாம். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இப்போ நேட்டிவ் ஆகி போச்சு நம்ம சேனலுக்கு, ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எப்போவுமே இருக்கும். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாற்றி வேறு ஏதாவது லொக்கேஷன் மாதிரி வச்சுக்கிச்சு ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல முடியாது கண்டிப்பாக. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா இங்கே கார்டில் வந்து ஸ்டூடியோ டூர் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அட்ரஸ் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண ஸ்டூடியோ டூர் வீடியோ போட்டுருந்தோம், ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி இதெல்லாம் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டு தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் அகேன் அப்படியே நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருவார். ஸோ தலைவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் போடுங்க, ஏன்னா தலைவர் தான் எல்லாரும் கேட்குறீங்க. நம்மளுக்கு யாரும் மதிக்கிறது இல்லை, என்னடா ஒருத்தர் தொண்டத்தை நீங்கள் வெத்த வெத்த கத்துறானுலாம் யாருக்கும் போகிறது இல்லை. சரி ஓகே ஃபைன், எப்படியோ வியூஸ் வந்தால் போதும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஆமாம், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ மற்றொரு அசமான வீடியோவை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விட்டுக் கொள்வது உங்கள் கோகுல், உங்கள் சூர்யா.